ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விழா. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான தாபா ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து ஆனியன் வந்து ஒரு 300 கிராம் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தனியாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு. தயிர் வந்து ரொம்பவுமே புளிப்பு இல்லாத தயிராக வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து எலசான தேங்காய். இது வந்து அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு. ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. இதெல்லாம் தாளிப்புக்கு மிளகு, சீரகம், சோம்பு. இது வந்து காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள். இப்போ இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தனியாத்தூளை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். அடுப்பில் வந்து நான் கடாயை வச்சுட்டு நல்லா காயுது. இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் செய்யும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெயே முடிஞ்சாலும் யூஸ் பண்ண பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அதேமாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பழம் மிளகு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஏன்னா காஷ்மீரி சில்லி தான் நம்ம சேர்த்தோம், அது அந்தளவுக்கு காரம் கொடுக்காது. அதனால் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இல்லைன்னா நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த தயிர் மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இல்லை இன்னும் நம்ம உப்பு சேர்க்காமல் இருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து ஹையில் வைக்காதீங்க, ஏன்னா நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து சிக்கன் வந்து ரொம்ப சீக்கிரமாக சாஃப்டாக வெந்து வந்துடும். நீங்கள் வந்து மீடியமாக அடுப்பு வச்சுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து ரொம்ப வந்து குழஞ்சி போகாது. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் செய்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு இன்னும் 10 நிமிஷம் ஆகலை, ஆனால் நான் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அடியில் வந்து அடி பிடிக்குதா என்னன்னு சொல்லிட்டுங்க.
இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் போதும். நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் போல் இருந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் எடுத்து வச்சுருக்கலையா, நல்லா சொன்ன தேங்காய் இதை சேர்த்துக்கலாம். நான் ஏன் முன்னாடியே சேர்க்கலைன்னா அது வந்து குழஞ்சி போயிடும், அதனால தான் இந்த டைமில் சேர்க்குறேன். கொஞ்சம் முத்தின தேங்காய் அந்த மாதிரி உங்கள்கிட்ட இலசி இல்லை முத்தினது தான் சேர்க்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சிக்கன் சேர்க்குறோம் இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கிரேவி வந்து கெட்டியாகி வந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து அருமையாக வந்திருக்கு. நம்ம சேர்த்த தயிர், நம்ம தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா அந்த கிரேவி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.